ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரங்கள், அதோடு சேர்ந்த ஒரு அழகான விநாயகர் ஆலயத்தையும் இன்றைய நாளில் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் மாறி 2ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு தெளிவான சிந்தனையோடையே இருப்பீங்க. இருந்தாலும் ராகு நம்ம ராசியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன சந்தேகங்கள் அவ்வப்போது வந்து போகும். பெரிதாக எதுவும் இன்றைய நாளில் உங்களுக்கு பிரச்சனைகளோ அல்லது உட்கார்ந்து வருத்தப்படக்கூடிய சில சம்பவங்களோ நிகழாது. ஆகவே டென்ஷன் இல்லாத ஒரு நாள், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு நாள், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு நாள். குழந்தைகளாலும் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்களை கொடுக்கலாம். இன்று பங்கு சந்தையில் முதலீடு செய்வதோ அல்லது மற்ற முதலீடுக்கான ஒரு விஷயங்களையோ நீங்கள் செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாகவே அமையும். செவ்வாய்க்கிழமை இன்று துவாதசி திதியுமாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்வது உச்சிதம். காலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு காய்கறிகளை வழங்கினால் இந்த மார்கழி மாதத்தில் துவாதசியில் இந்த செவ்வாய்க்கிழமையில் அருமையான பரிகாரமாக அமையும். ரிஷபராசினியர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று நண்பர்களுக்காக அலையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ராசியில் செவ்வாய் சந்திரன், 6ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த சஞ்சாரம் இன்று தன லாபங்களை அதிகரிக்கும். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது மற்றும் நீங்கள் பெற்ற கடனை திருப்பி அடைப்பதற்கு இன்றைய நாள் சிறந்தது. இன்று நரசிம்ம பெருமானை நீங்கள் வணங்குவது மிகவும் விசேஷம். ஆலயத்திற்கு சென்று நரசிம்மருக்கு தீபமேற்றி அகண்ட தீபமேற்றினாலும் பலன்கள் உண்டு. விநாயகரை இன்றைய நாளில் வழிபட உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷங்கள் வரும். மிதுன ராசி அன்பர்கள், 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். கணவன் மனைவி அன்யோன்யம் நல்லாவே வந்து ஒரு சுகமான நாளாகவே அமையும். 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருந்தாலும் கூட மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து சண்டை சச்சரவுகள் தீர்ந்து இன்று குடும்ப ஒற்றுமையை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் கேது பகவானின் சஞ்சாரம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இன்றைய நாளில் மிதுன ராசி நேயர்கள் விநாயகரை வழிபாடு செய்து முருகனையும் வழிபடலாம். கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து லாபத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீர இன்று வழியை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மருத்துவரை சென்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு. இன்று கடகராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சுக்கிரனோட சனி சேர்ந்து இருந்தாலும் கூட திருமண தோஷங்கள் இருக்காது. இன்றைய நாளில் கடகராசி அன்பர்கள் விநாயகரை வழிபாடு செய்து மேலும் விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைகளுக்கு தீபம் ஏற்றினால் ராகு கேதுவினால் இருக்கக்கூடிய தோஷங்கள் தீரும். சிம்மராசினியர்கள், ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து 5ஆம் இடத்திலையும் மற்றும் 6ஆம் இடத்தில் சனி சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு. புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி உண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரனுடன் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் மாற்றமும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல லாபங்களையும் பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு இன்றைய நாளில் தீபம் ஏற்ற தன லாபங்கள் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. கேது பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் நல்ல ஒரு மன திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும்.
சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராசமமாக இருப்பதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யவும். துலாம் ராசி நேர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று உங்களுக்கு வெற்றியை தருவார். மேலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மனதிற்கு திருப்தியான சம்பவங்கள் இன்று உங்கள் இல்லத்தில் நிகழ வழிகள் உண்டு. சகோதர சகோதரிகள் பாசங்களும் ஒற்றுமைகளும் ஓங்கும். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது. விநாயகரை வணங்கி வழிபடலாம். மேலும் நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவதனால் குறைகள் தீர இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சுமூகமான சூழ்நிலைகளை கொடுப்பார்கள். பத்துக்குடைய சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் ஜவுளி தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்களை பார்க்கலாம். பங்கு சந்தையினுடைய முதலீடு நல்ல வெற்றியை தரும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் சென்று வழிபாடு செய்யலாம். மேலும் துவாதசி திதியாக இருப்பதனால் பசுமாடுகளுக்கு காய்கறிகளை உணவளிப்பது சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், ராசியில் சூரியன் புதன் இருப்பது இன்றைய நாளில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம். வயிறு வலி மற்றும் கண்வலி போன்ற தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் இன்றைய நாளில் நம்மளுடைய வேலைகளில் ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கலாம். காலை நேரத்தில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருத்துவரை பார்ப்பது நல்லது. இன்றைய நாளில் இரண்டாம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பது வெளியிடங்களில் எச்சரிக்கையாக பேசவும். அலுவலகமோ அல்லது அலுவலகம் சார்ந்த வேலைக்காக வெளியிடத்தில் செல்லும் பொழுது மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் சண்டைகளோ அல்லது மன கஷ்டங்களோ ஏற்படலாம். நாலாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படவும். முருகப்பெருமானை வணங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக இருக்கும். ராசியில் சனி பகவானும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்வது மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும். இந்த நாள் மகர ராசி அன்பர்கள் பல இன்னல்களுக்கு பிறகு இன்று நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். விருந்தினர்களின் வருகை மனதிற்கு திருப்தியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் வெற்றி உண்டு. தேர்வு எழுதி அதற்கான முடிவுகளுக்காக இருப்பவர்களுக்கு இன்று நல்ல முடிவுகள் வரும். மகர ராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்ற இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இருக்கும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் தருவார். வெளிநாட்டிலிருந்து வருகை தர இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ இன்றைய நாளில் உங்களை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்ய விக்னங்கள் தீரும். மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் சகோதர சகோதரிகளிடையே சற்று மனக்குழப்பங்களை தரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் இன்று உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருப்பது மீனராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் குடும்பத்தாரிடத்திலிருந்து வரக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் சற்று உறவினர்களிடத்தில் கவனமாக இருக்கலாம். இன்று காலை நேரத்தில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். பன்னிரண்டு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். அழகான ஒரு திருத்தலம், விநாயகரை சார்ந்த ஒரு திருத்தலம், அதுவும் சென்னைக்கு அருகிலேயே இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் சேன்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர். இந்த விநாயகருக்கு என்ன பெருமை, நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேலூரில் இருக்கிறவங்களுக்கே தெரியுமான்னு தெரில. ஏன்னா சேன்பாக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து முழுக்கவே
செண்பக மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததாம். இந்த செண்பக பூக்கள் நிறைந்த வனத்தினால் இந்த பெயர் வந்ததாம். இதுலேயும் மருவி மருவி இப்போ இந்த சேன் பாக்கம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. இந்த ஆலயத்தினுடைய புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராட்டிய மன்னர் துக்காஜின்னு இருந்தார். அந்த துக்காஜி வந்து அவரினுடைய அந்த தேரில் வந்து வரார். தேரில் வரும்பொழுது ஒரு இடத்துல அந்த தேர் நின்று போய்டுறது. என்னடா தேர் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்குறார். பார்த்தா அந்த சக்கரத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அச்சாணி கழன்றிருக்கு, உடைஞ்சு போயிருக்கு ஒரு பக்கம் அந்த சக்கரம். அந்த சக்கரத்துக்கு கீழே அவர் பார்க்குறச்சே ரத்தமாக இருக்குது. இங்கே என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயகர் அசரீரியாக சொல்கிறார், இந்த இடத்துக்கு கீழே நான் ஏகாதச விநாயகராக இருக்கேன், 11 விநாயகராக சுயம்பு மூர்த்தியாக இருக்கேன், எனக்கு எடுத்து கோவில் கட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ராஜா வந்து இந்த பூமியிலிருந்து இந்த விநாயகர் எல்லாரையும் எடுத்தால் 11 விநாயகரும் சுயம்புவாக அருள் பாலித்து அவர் வந்து அந்த ராஜா வந்து கோவில் கட்டுறார். அந்த ராஜா கோவில் கட்டும் பொழுதே அவர் அந்த தன்னுடைய தேர் வந்து நின்று போனதுலேயே அப்பத்திலிருந்தே ஒரு வன்னி மரம் இருக்காம். இன்றைக்கும் அந்த வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரம் மிக பழமை வாய்ந்தது. அதனால் விஜயதசமி அன்னைக்கு இன்றைக்கும் அந்த வன்னி மரத்துக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. இது வந்து பொதுவாக இந்த சனீஸ்வர தோஷம் இருக்கிறவர்கள் வன்னி மரத்தை சுற்றினால் மிகவும் அவர்களுக்கு அருமையான பலன் உண்டு அப்படிங்கிறது தெரியும். அதனால் இன்றைக்கும் சனி தோஷத்திற்காக நிறைய பேர் அந்த வன்னி மரத்தை போய் பிரதட்சிணம் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. இந்த விநாயகர் 11 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு விநாயகரினுடைய வாகனம் மூஷிகம் தானே. இங்கே வந்து யானை வாகனமாக இந்த விநாயகருக்கு வந்திருக்கு. ஆதிசங்கரருக்கு வந்து இந்த இடத்திற்கு வரணும். அவர் எப்பொழுதுமே சுயம்புவாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஆதிசங்கரர் நம்ம இந்தியா முழுவதுமே அவர் வந்து பிரயாணம் செய்திருக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த இடத்திற்கு நம்ம வரலாம், ஏன்னா இங்கே வந்து சுயம்புவாக இருக்கிறாரே அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்க்கும் பொழுது அத்தனையும் 11 சிவனாக காட்சி அளித்ததாம். சரின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து பார்க்கும் பொழுது 11 விநாயகரை அவர் பார்த்துருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அந்த ஈசான்ய மூலையில் ஒரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து இந்த ஆலயத்தில் அவருக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த ஆலயம் வளருவதற்கு அவருக்குடைய பெரிய பங்கு வந்து உண்டதுனால ஆதிசங்கரரும் இந்த ஆலயத்தில் வந்து விநாயகருக்கு பூஜை செய்திருக்கிறார். இங்கே வந்து 2 தட்சிணாமூர்த்திகள் உண்டு. அதில் 1 தட்சிணாமூர்த்தி சுயம்புவாகவே இருப்பாராம். அந்த தட்சிணாமூர்த்தி கல்வி கேள்வி அப்புறம் திருமண தடை இதுக்கெல்லாம் வந்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு பிரார்த்தனை பண்ணி மக்கள் வந்து அங்கே அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த 11 விநாயகருக்கும் ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு. அதில் இங்கே செல்வ விநாயகர் அவருக்கு தான் அபிஷேகங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பால விநாயகர் அப்படின்னு சொல்கிறவர் எப்பொழுதுமே அங்கே நீரில் மூழ்கிதான் இருப்பார். அதனால் தண்ணியிலேயே இருக்கக்கூடிய பிள்ளையார். இப்படி 11 பிள்ளையாருக்கும் அங்கே விநாயகருக்கும் 11 வகையான ஒரு விசேஷங்கள் வந்து சொல்லப்படுகின்றன. ஒரு மனிதனுக்கு வந்து 16 வகையான சம்பத்துகள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 11 விநாயகரை வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை வணங்கினால் 16 வகையான செல்வமும் நம்ம வந்து அடையும் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம சொல்லலாம். இன்றைக்கும் முனிவர்களும் தேவர்களும் வந்து விநாயகரை இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணுறாங்க. அதனால தான் அந்த இடத்துல மேல்கூரை வந்து கிடையாதாம். இந்த இடம் அதாவது இந்த விநாயகருக்கு வந்து இந்த 11 விநாயகர் இருக்கா இல்லையா, இந்த 11 விநாயகருக்குமே சிறப்பான இந்த விநாயக சதுர்த்தி அப்புறம் கார்த்திகை மாதத்தில் தீப வழிபாடுகள் இப்படி பல சிறப்பான நாட்களில் இந்த 11 விநாயகருக்கும் சிறப்பான அலங்காரங்கள் செய்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆலயம் வந்து எதற்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு வருது இல்லையா, அந்த மாதிரி உடம்பு வரும்போது இந்த பால விநாயகருக்கு இங்கே வந்து வேண்டிக்கிறாங்களாம். பாலாரிஷ்ட தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இங்கே வந்து பால விநாயகரை வந்து தரிசனம் செய்து அவருக்கு அபிஷேகம் செய்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கை. என்ன நேயர்களை, இன்றைக்கி விநாயகரினுடைய ஒரு ஆலயத்தில் அந்த சரித்திரத்தை பார்த்தோம். அழகான ஏகதச விநாயகர், 11 விநாயகர்
இங்கே இருக்கார். இதனுடைய ஆலயமும் ரொம்ப சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் ரொம்ப சிறப்பு. என்ன கஷ்டமாக இருந்தாலும் இங்கே சென்று வணங்கினால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த விநாயகரினுடைய ஸ்பெஷாலிட்டியே. நாமளும் சென்று இந்த விநாயகரை வணங்கி பலன் பெறுவோமாக. மீண்டும் உங்களை சுபதினத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.